வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. வரி செலுத்துவோர் புதிய ஜிஎஸ்டி நடைமுறை சிக்கல்கள் குறித்த கருத்துக்களை வரும் 7ஆம் தேதி ஜிஎஸ்டி அலுவலகத்தில் தெரிவிக்கலாம் என மத்திய கலால்வரி முதன்மை கமிஷனர் ராஜேஷ் சோதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய கலால்வரி முதன்மை கமிஷனர் ராஜேஷ் சோதி கூறுகையில், ஜிஎஸ்டி செலுத்துவதை எளிமைப்படுத்தும் விதமாக 2020 ஏப்ரல் முதல் புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் இருக்கும் சிக்கல்கள் பிரச்சினைகளை அறிந்து கொள்ள ஏதுவாக 5 மாதம் முன்பே வரி செலுத்துவோரிடம் சோதனை அடிப்படையில் புதிய முறையில் ஜிஎஸ்டி செலுத்த அறிவுறுத்தப்பட்டது, அவை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. அவ்வாறு செலுத்துகையில் நடைமுறை சிக்கல் பிரச்சினைகளை கோவை, நீலகிரி, திருப்பூரில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகங்களில் வரும் 7ஆம் தேதி வரி செலுத்துவோர் தெரிவிக்கலாம். நாடு முழுவதும் பெறப்படும் கருத்துக்கள் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். புதிய ஜிஎஸ்டி நடைமுறையில் சகாஜ், சுகம், ஆர்இடி என்ற பிரிவுகளில் வரி செலுத்தலாம். கடந்த மாதம் ஜிஎஸ்டி தொடர்பான 14 வழக்குகளில் 68 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட்ட சப்கா விஸ்வாஸ் திட்டம் வரும் 31ஆம் தேதி நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை விண்ணப்பித்துள்ள 525 பேருடன் 85 கோடி ரூபாய் வரி செலுத்த அறிவிப்பு தரப்பட்டுள்ளது. அவர்களுக்கு 70 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது. 15 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதுவரை வரி செலுத்தாதவர்கள் இத்திட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். அதாவது நியூ ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம வந்து 2020 ஏப்ரல் இருந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. நியூ ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ இருக்கிற GSTR 3B, GSTR 1 அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது இந்த நியூ ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸில். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஒரு 5 மந்த்ஸ் முன்னாடியே வந்து ட்ரையல் வெர்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டேக்ஸ் பேயர்ஸ் எல்லாருமே வந்து அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். அவங்க ஃபைல் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்ததுன்னா அதை வந்து எங்களுக்கு வந்து ஃபீட்பேக்கு கொடுத்தோம்னா அதை பேஸ் பண்ணிவிட்டு அதை ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னா நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து 7th டிசம்பர் வந்து ஃபீட்பேக் டே அன்ட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து எல்லா டேக்ஸ் பேயர்ஸும் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் பண்ணாதவங்க வந்து தயவு செஞ்சு இப்போது வந்து இருக்கிற 1 ஆர் 2 டேஸில் ஃபைல் பண்ணுங்கள். டெஸ்ட்டு 2 தான் அது. ஏதாவது ஒரு 4-5 இன்வாய்ஸ் வச்சுக்கிட்டே நீங்கள் பண்ணிடலாம். அந்த அனெக்சர் 1, அனெக்சர் 2 கூட இருக்குது அதில். அந்த ரிட்டர்னில் அந்த ரிட்டர்ன்ஸில் வந்து சகஜ், சுகம், RET 1 3 இதில் வருது. குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் ஆஸ் வெல் அஸ் மந்த்லி ரிட்டர்ன் கூட இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி 24 ரிட்டர்னெல்லாம் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் வந்து ஒரு ரெகுலர் டேக்ஸ் பேயர்ஸ் வந்து 12 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் போதும். குவார்டர்லி டேக்ஸ் பேயர்ஸ்னால் 4 ரிட்டர்ன் தான் தேவைப்படுது ஃபைல் பண்ணுறதுக்கு, சரிங்களா? இது ஒன்று. ஸோ எல்லாருமே வந்து இந்த நியூ ரிட்டர்ன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 7ஆம் தேதிக்கு முன்னாடி ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நம்ம வந்து ஏதாவது ஒரு அதில் ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல் இண்டியா லெவல் வரைக்கும் எஸ்கலேட் பண்ணலாம். நியூ டெல்லி வரைக்கும் வி கேன் டேக் த ஃபீட்பேக். ஆனரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டரே வந்து எல்லா ஃபீட்பேக் வாங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மக்களுக்கே வந்து ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரிட்டர்னில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும்னா அது எல்லாமே அவங்களே சொல்லலாம். நல்ல நல்ல சஜஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வி வில் டேக் இட். தேங்க்யூ. சப்கா விஸ்வாஸ்ன்ட்டு ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து செப்டம்பர் 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் அந்த ஸ்கீம் வேலிடிட்டி பீரியட் இருக்குது. இருக்கிற லிட்டிகேஷன், ஆடிட், இன்வெஸ்டிகேஷன், எந்த டிஸ்பியூட் இருந்தாலும் எல்லாமே வந்து இந்த இதில் செட்டில் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 70% வரைக்கும் ரிலீஃப் உண்டு. ஒரு 40%லேருந்து 70% வரைக்கும் ரிலீஃப் உண்டு. வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஏதாவது இருந்தாலும் அதையும் வந்து சொல்லலாம் நீங்கள். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரிலீஃப் இருக்குது. மற்ற எல்லா டிஸ்பியூட்டுக்கு, லிட்டிகேஷன், அரியர்ஸ், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம வந்து பே பண்ணலை, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்கீமில் வந்து ரிலீஃப் உண்டு. மேக்ஸிமம் 70% வரைக்கும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் யாராவது பண்ணலைன்னா தயவு செஞ்சு எல்லாருமே வந்து அந்த ஸ்கீம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 31st முடியுது. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பேப்பர்ஸில் கொடுத்துருக்கோம், ஏர்போர்ட்லேயும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம், ஸ்டாண்டிங் பேனர்ஸ்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் சினிமா தியேட்டர்ஸ்லேயும் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, காஜல் ஆக்ட்ரஸஸ் அட்வர்டைஸ்மெண்ட், மீனா ஆக்ட்ரஸ் அட்வர்டைஸ்மெண்ட்,
அதனால் வந்து மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க, டேக்ஸ் பேயர்ஸு பழைய டிஸ்பியூட்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அவங்க கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.